உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. பிக் பாஸ் டே 24க்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து தற்போது வெளியாகிருக்கு. நேற்று எபிசோடை பார்க்கும்போதே பாலாவை வந்து எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே கார்னர் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆல்ரெடி அர்ச்சனா வந்து எதுக்காக அம்மியில் அரைக்க வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்ன அப்படின்னு சொல்லி அர்ச்சனா, ரியோ, அதுக்கப்புறமா நிஷா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாலாவை நிற்க வச்சு தொடர்ந்து கேள்வியாக கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த சமயத்தில் அதோடய கண்டினியூவேஷன் தான் தற்போது இப்போ போகுது அப்படின்னே சொல்லலாம். இப்போ ரிலீஸ் ஆகிருக்க இந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோவை பார்க்கும்போது பாலா நீங்கள் வந்து ஹவுஸ் கேப்டனாக இருக்கீங்க அப்படின்றதுக்காக நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே நாங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கு பாலா வந்து எனக்கு கேப்ரியலா பண்ணது பிடிக்கல, அதனால் எனக்கு கேப்ரியலாவும் பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஏன்னா ரீசெண்டாகவே கேப்ரியலா அதுக்கப்புறமா பாலா இவங்க ரெண்டு பேரும் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக போய்கிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ரொமான்ஸும் போய்கிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து திடீர்னு வந்து கேப்ரியலா எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி பாலா சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா வந்து பாலாவை வந்து பயங்கரமாக இமிடேட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஹவுஸ் கேப்டனாக இருக்கீங்க அப்படின்றதுக்காக நீங்கள் சொல்கிறதுக்குலாம் எங்களால் தலையாட்ட முடியாது அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கேட்குற கேள்வி எல்லாத்துக்குமே நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லணும், அடுத்த நாலு நாளைக்கு நீங்கள் தான் கேப்டன், ஸோ நீங்கள் தான் பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா ஒரு பக்கம் கார்னர் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரியோ ப்ரோவும் அவரும் கார்னர் பண்ணுறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு பாலா வந்து வெளியே கார்டன் ஏரியாவுக்கு போய் உட்காந்து கதறி அழுகிறாரு. இதெல்லாம் தற்போது இந்த ப்ரோமோவில் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு பாலாவை ஹைலைட் பண்ணி ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியுது. பாலா வந்து எல்லாத்தையுமே இந்த வாரம் வந்து அம்மியில் அரைக்க விடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்காக தான் இந்த பிரச்சனை ஓடுதோ அப்படின்ற மாதிரியும் நமக்கு தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எதனால் இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாகுது, பாலாவுக்கு வந்து எதனால் அழுகுறாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எபிசோடை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி தற்போது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.